மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், அன் ஸ்மோக்கிங் கில்ஸ். என்னடா சுத்து போடுறீங்க? மேல கீழ கை வச்சீங்க, அவ்வளவுதான். ஏண்டா டேய், காலேஜுக்கு போன என் தங்கச்சிக்கு என்ன தைரியம் இருந்தா லவ் லெட்டர் கொடுத்துருக்க? நீ யாரா? நான் தாண்டா வெண்ணிலாவோட அண்ணன். என்ன அது அண்ணனா? டேய் பொய்யாடா, அவ்வளவுதா இல்ல? சூப்பரா சூப்பரா சூப்பரா.
பொருளா எடுத்துட்டீங்களா? சித்தனும் புத்தனும் சொல்லாதது, எந்த தத்துவ ஞானியும் கூறாதது, பாரதி பாடலில் ஏறாதது, நம்ம வள்ளுவர் குரலில் சேராதது, இது சாணக்கியம் சொல்லாதது, வேதத்திலும் இல்லாதது, அச்சில்லே ரத்தமில்லே யுத்தமில்லே சத்தமில்லே, இது வேற சக்தியா, சாமமில்லே தானமில்லே வேதமில்லே தண்டமில்லே, இது ஐந்தாம் யுக்திடா. எவன்டா என் நண்பன் அடிச்சவன்? டேய், நான் தான்டா அடிச்சேன். ஏன்டா அடிச்ச? தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்தான், அவன் அடிக்காம முத்தமா கொடுப்பாங்க. டேய், இவன் கொடுத்தா இவன் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்தான், நாங்க அடிக்க வசஞ்சோம். அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொல்லவே இல்லடா. இவன் தங்கச்சி கொடுத்தான், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொல்லவே இல்ல. டேய், அதான்டா இப்ப ஃபேஷன். டேய், அண்ணன் இருக்கானா இல்லையான்னு முக்கியம் இல்லடா, ஏற்கனவே உங்க ஊருக்கு எங்க ஊருக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல எங்க ஊர் பிள்ளைக்கு லெட்டர் கொடுத்தா அவனை மிதிக்காம என்ன பண்றது? என்னது அடிப்பியா? உங்க ஊர் பையன் எங்க ஊர் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கானே, அதுக்கு என்ன பண்றது? ஓ, எங்க ஊருக்கு வந்து எங்க ஊர் பையன் மேலே கவிச்சுடியா? முடிஞ்சா வச்சு போடுறா. ஏய், எடுக்கிற பொருள் என்னது? பொருளா? அற்புத கீதி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கை சென்று பொற்பதம் பணிந்து முத்தாலம்மன் கோயிலு. நல்ல தீர்க்க சுங்கலியாரு. சரி, இந்த தெத்து பல்ல பாட்டு போனாதான் ராசி. எத்தனை தடவை சொன்னாலும் இவனுங்க திருந்த மாட்டானுங்க. வாகனங்களை நிறுத்தாதே, மீறினால் காற்று புடுங்க. இத பார், நான் யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டேன். எனக்கு தொல்லை கொடுத்தா இப்படிதான், தள்ளிக்கிட்டு போ. ஏயா, இதெல்லாம் பார்த்து சொல்ல மாட்டியா? எவனோ ஒருத்தன் கொண்டாந்து வண்டியை நிறுத்திட்டு போயிருக்க, நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்க. எடியா வண்டிய. ஹாய் அண்ணா. நான் டாக்டர். என்ன காத்து இந்த பக்கம் வீசுது? சார் தான் வர சொன்னாரு. அதானே பார்த்தேன். நீ என்ன டீக்க ட்ரெஸ் பண்ணிருக்க? எங்க கிளம்பிட்ட? ரிசல்ட் வருதுல்ல. It doesn't seem as if you're going to see your result, but it looks as if you're going to see your fiancé. நீ டாக்டர்ங்கறதெல்லாம் ஒத்துக்கறே, எதுக்கு இப்ப மாத்திரம் வந்து பேர்லாம் சொல்லிட்டு இருக்க? மாத்திரம் வந்து பேரா? நீ கிளம்பறத பார்த்தா ரிசல்ட் பார்க்க போற மாதிரி இல்ல, பொண்ணு பார்க்க போற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஹாய். ரிசல்ட் வந்துருமா? வந்துரும்னு நினைக்கிறேன். அபே சார், இந்த லெட்டர் கொண்டு ஹெட் மாஸ்டர் கொடுத்துரு. இன்னைக்கு போராட்டம் இருக்கு, நான் லீவு, ஸ்கூலுக்கு வர மாட்டேன். அபே, நீ டாக்டர் ஆகணுங்கிறத உங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் லட்சியமே, நல்லா படி. கண்டிப்பா டாக்டர் ஆயிடுவே சார். வெரி குட். தேங்க்யூ சார்.
என்னப்பா எங்கேயாவது வெளில போறியா? இன்னைக்கு ரிசல்ட் வருதுப்பா. சாயங்காலம் தான் வருவீங்க, ரெண்டு இட்லி சாப்பிட்டு போலாமே. நான் போறது உண்ணாவிரதத்துக்கு வர்றேன். தொழிலாளர் தோழர்களே, நாம் உண்கின்ற உணவு, உடுக்கின்ற உடை, வாழ்கின்ற வீடு அனைத்தும் இந்த நிலம்தான் நமக்கு கொடுக்கின்றது. உண்கின்ற உணவிலே விஷத்தை கலப்பவனை குணகாரன் என்று சொன்னால், அந்த உணவை கொடுக்கின்ற நிலத்தில் விஷத்தை கலப்பவனை என்னவென்று சொல்வது? அப்படிப்பட்ட ஒரு பாதகமான நாசமான செயலைத்தான் JP லெதர் ஃபேக்டரி செய்து கொண்டிருக்கிறது. ஃபேக்டரியிலிருந்து வருகின்ற கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்துதான் நிலத்தில் விட வேண்டும். இல்லை என்றால் அந்த ரசாயனமானது நிலத்தில் கலந்து நிலத்தையே விஷமாக மாற்றிவிடும். யாருமே வாழ முடியாது. நிலம் வறண்டு மலடாக போய்விடும். சுற்றுப்புறங்களில் புல் பூண்டு கூட முளைக்காது. இனிமேல் வருங்கால சந்ததியினருக்கு உண்ண உணவு கிடைக்காது, குடிக்க தண்ணீர் கிடைக்காது, சுவாசிக்க சுத்தமான காற்றே கிடைக்காது. இதை உணர வைக்கத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். இந்த போராட்டத்தை பல தடவை இந்த முதலாளியிடம் இங்கு சுத்தரம் நிலைமை அமைக்க வேண்டும் என்று மன்றாடி பார்த்து விட்டோம். ஆனால் அவர் அதற்கு செவிசாப்பதாக தெரியவே இல்லை. பல முறை அவரிடம் மன்றாடி பார்த்தாகிவிட்டது. இனியும் அவர் இங்கு சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்கவில்லை என்றால் ஃபேக்டரியை இழுத்து மூடுகின்ற சூழ்நிலை உருவாகும். இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கின்றோம். இந்த போராட்டம் தீவிரமடையும். இரண்டில் ஒரு முடிவு தெரியும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்பதை கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். ஏ முதலாளியே, நான் சாப்பிடுற சோதா தானே நீயும் சாப்பிடுற. நாளைக்கு எனக்கு ஒரு வியாதி வரும்போது உனக்கும் தானே வரும். எங்க குடும்பம் கஷ்டப்படும் போது நீ மட்டும் நல்லா இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சுப்பார், கொஞ்சம் சிந்திச்சுப்பார். பயப்பட மாட்டோம், 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 பயப்பட மாட்டோம். உங்க ஆளுங்களை பார்த்து எங்க போய் நிக்கிறாங்கன்னு. இது நல்ல பாம்பு இல்ல, கெட்ட பாம்பு. எப்ப வேணாலும் வரும், வரட்டா? அட சல்லிப்பல மாப்ள, நீ போய் பாத்துட்டு வாடா. பாத்துட்டு வரேன். ஏய், இந்த தடவை பாஸ் பண்ணிருவியா? ஏய், போம்போது ஏன்டா வாய வைக்கிற? அதெல்லாம் மாப்ள பாஸ்போர்ட் வந்து ட்ரீட் வைப்போம். பாஸ் பண்ணிட்டா என்னடா ட்ரீட் வேணும் உனக்கு? பாஸ் பண்ணிட்டா நீ வாங்கி கொடு, நாங்க குடிக்கிறோம். அப்ப ஃபெயில் ஆயிட்டா? நாங்க குடிக்கிறோம், நீ வாங்கி கொடு. இது சூப்பர். வெற்றியோட திரும்பி வரேன். மாப்பிள்ள தெம்பா வரா, பாஸ் பண்ணிட்ட போல இருக்கு. ஏடா மாப்பிள்ள, ரிசல்ட் என்னாச்சு? ஒரு 6 பேப்பர்ல போச்சு மச்சி. விட்டுடா மாப்பிள, 6 தானே, அடுத்த ரெல் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். ஆமா, எத்தனை பேப்பர் எழுதுன நீ? 6 தான். அப்ப எல்லாமே போச்சு அப்படிதானே? டேய் கண்ணடை கழட்டா. வேணாம் மச்சா. ஏன் உள்ள அழுதுட்டு இருக்கல? பார்த்தா அப்படி தெரியலையே, வாய் சிரிச்சுட்டு தானே இருக்கு. உள்ள குமரிக்கிட்டு இருக்கேன்டா மச்சான். அங்க பாறா, எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணிட்டியா? அந்த பொண்ணு ஓகே, நான் தான். சொப்னா ஒரு நிமிஷம். எஸ் ஹே, பேசிக்கிட்டு ரெடி, நான் போய் வண்டி எடுக்கிறேன். நான் உன்ன விட ஒரு வருஷம் ஜூனியர். நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணிட்டேன். இப்பதான் போர்டில் பார்த்தேன், இன்னும் 6 பேப்பர்ஸ் அரியர்ஸ் அப்படியே வச்சிருக்கேன். நீயும் என்ன மாதிரியே பாஸ் பண்ணிட்டு வா, அப்புறமா என் பதில சொல்றேன். வரட்டுமா? பாய் கது. ஏய், ஏன்டா சிரிக்கிறீங்க? எதுக்குடா ரெண்டு ரெண்டு டம்ளர் ஊத்தி வச்சிருக்கீங்க? ஒன்னு பரிச்சையில பயிலானதுக்கு, இன்னொன்னு லவ்ல பயிலானதுக்கு. ட்ரீட் மச்சான், ட்ரீட்.
ட்ரீட்டா? இவங்கிட்ட போய் இத்தாதாண்டி வார்த்தை சொல்லிருக்கா போறவ. ஆறு அணுகுண்டி அட்ட டைம்ல முடிஞ்சு சொன்னாலும் அம்புட்டியே முடிஞ்சு முடுவான் நம்ம மாப்பிள. அதை விட கொடுமையான வார்த்தையை சொல்லிருக்கா. பாஸ் பண்றது அவ்வளவு ஈஸியான வேலையா என்ன? மாப்பிள்ளச்சியம் டே மாப்பிள்ள, சூப்பர் ஃபிகரா பார்த்து உன்னை லவ் பண்ற, அதுக்கு எங்க ரெண்டு பேரால முடிஞ்சு எல்லா உதவியும் நாங்க பண்றோம். முதல் நாள் காலேஜ் போற, இப்பதான் வண்டி சொதப்புது. பெட்ரோல் தீர்ந்து போச்சு. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? அட, தேனியில் ஒரு டைட்டானிக் படம் இங்க வரைக்கும் கேக்குது. காலேஜுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. சொல்ல மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள, உடனே நம்ம பெட்ரோல் பங்க் வாடா. வரேன்டா. எதுக்குடா? டேய், நீ ஒரு அழகான பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணறத உன்னோட லட்சியம் சொன்னல, அந்த லட்சியம் இப்ப கண்ணு முன்னாடி நிக்குதுடா. தேவதை மாதிரி இருக்க மச்சான் அவ. நீ இப்ப உடனே வந்தனா இந்த மாதிரி இந்த மாதிரிங்க, உங்களுக்கும் ஓகேனா அந்த மாதிரி அந்த மாதிரிங்க பேசி முடிச்சு அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கலாம்ல. நீ உடனே கிளம்பிடா. வந்துட்டே இருக்கேடா. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க அவ? அவ பெட்ரோல் போட கியூல நின்னுட்டு இருக்கா. அவளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஏழ்ரையை கூட்டிட்டு இருக்காமாப்ல. யோ, டீசல் வண்டியா பெட்ரோல் போடா? டீசல் வண்டி அங்க வண்டி நிறுத்த வேண்டியது தானே, எதுக்கு இங்க கொண்டாந்து நிறுத்தினு? யோ, டீசல் வண்டி எது பெட்ரோல் வண்டி எதுவும் தெரியாதா? இங்கதான் பெட்ரோல் எழுதி வச்சிருக்கோம்ல, அப்புறம் எங்க கொண்டாந்து நிறுத்தின? அடங் குய்யால, ஏன் தூப்புகளை இப்ப வந்து ஏன் வண்டியிலேயே பெட்ரோல் ஆட்டை போட்டு போயிருக்காங்க? யோ, என்ன சொல்றப்போ? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது, பின்னாடி வண்டியா? அதெல்லாம் தள்ள முடியாது. எஸ்கியூஸ் மீ, உங்க சண்டே அப்புறம் வச்சுக்கோங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, முதல்ல எனக்கு பெட்ரோல் போட்டு விடுங்க. நீங்க வாங்க முன்னாடி. டேய், வண்டியில வந்து பெட்ரோல் ஆட்டை போட்டு போயிட்டானா? என்னது பெட்ரோல் ஆட்டையை போட்டானா? நம்ம தோட்டத்துல பூந்தாடா? என்னடா நீ இப்படி பண்றியாடா? பாரு மச்சான், டேய், உங்க வண்டியில ஃபாலோ பண்ணி அவன் எங்க போறான்னு பாருங்கடா. ஏ மாப்ள, எங்க வண்டியை கடங்கால பண்ணாட ஒருத்தர் எடுத்துட்டு அம்போ பெட்ரோல் பங்க் வாசல் விட்டு போயிட்டான்டா. சரி, வண்டி நம்பர் நோட் பண்ணுங்களா. டேய், அவ வண்டி நம்பர் நோட் பண்றா? மொபைல் பேனா இருக்கு. ஏ, அவ போயிட்டாடா. ஏ மாப்ள, அவ கிளம்பி போயிட்டாடா. புங்கடாங்க. Thank you.
நீ தான் வண்டியில பெட்ரோல் எடுத்துட்டியா? இல்ல, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போக வேண்டிய இருந்தது. அதான் அர்ஜென்ட்டாவா? உன்னால என் வாழ்க்கை லட்சியமே பாழா போச்சுடி. என்னடா அதிசயமா இருக்கு, கோயில் பக்கமெல்லாம் வந்திருக்கீங்க. டேய் மாப்பிள்ள, நேத்து ஒரு பொண்ணு அடிச்சிட்டேன்னு சொன்னலடா, அவ இங்கே பக்கத்து ஊர் கறியா தானா இருப்பா? இன்னைக்கு கோயில ஃபங்க்ஷன்ல வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்டு விட்டுருவோம். அப்ப சாமி கும்பிட வரல, பொண்ணை தேடிதான் வந்திருக்கீங்க. டேய் மாப்பிள்ள, நம்ம ஊர்ல சாமி பொண்ணு ஒண்ணுதான்றா. ஆமாப்ள, கெடுக்கிறத நீங்க தான்டா. அவன ஒரே நிமிஷம் கேளுங்க. யோ போயா, யோ விடியா, ஏ விடு, யோ விடியா, யோ விடியா. எங்க அன்னைக்கு அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்க முடியாது, கைய விடு. எங்க நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் கைய விடுவேன். மன்னிக்க முடியாது, கைய விட முடியாது. இருங்க, அதோ நிக்கிறா. யோ விட்ரியா, யோ விட்ரியா, யோ தம்பி, அவளை விட்டுறாதீங்க, புடிச்சுக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் விடியா, யோ விட்டு விட்டு. எங்க என்னங்க, என் வண்டியில கை வச்ச மாதிரி கோயில் உண்டியில கை வச்சிட்டீங்களா? ஐயோ விடு. ரொம்ப நன்றி தம்பி, பிளஸ் டூல பாஸ் பண்ணதுக்கு ஒரு சின்ன நேர்த்தி கடை, அதை நிறைவேற்றலாம் கூட்டிட்டு வந்தா எல்லாரும் இடிச்சிட்டு ஓடி வந்துட்டோம். நேர்த்தி கடைனா? அதெல்லாம் உடனே நிறைவேற்றணுங்க, இல்ல சாமி குத்தம் ஆகி போயிடும், சாமி கண்ணை குத்தி போயிடும். ஆமா, என்ன நிறுத்திக்கிறேன்? அழகு குத்துறதுதான். இந்த அபலியோட கண்ணீருக்கு நீ பதில் சொல்லிதான்டா ஆகணும். என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கா பாரு. இதுக்கு போய் யாராவது பூச்சி மருந்து குடிச்சு செத்து போவாங்களா? என்ன பிரச்சனை?
ஒன்னும் செலவு பண்ண வேணாம், ஃபேக்டரி இழுத்து முட்டு எல்லாரையும் போக சொல்லு. சார் ஒரு நிமிஷம், எனக்கு 2 hours டைம் கொடுத்தீங்கன்னா நான் முயற்சி பண்றேன் சார். ஏ சுமாரியா, இருக்கிற வழி நீ இரு. என்ன சொன்ன? எனக்கு 2 hours டைம் கொடுத்தீங்கன்னா நான் முயற்சி பண்றேன் சார். உன்னால முடியுமா சார்? முடியும் சார். பண்ணியா? ஓகே சார். இப்ப சுவிட்ச் போடுப்பா. டிஎம்இ தான் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, இந்த மிஷின்ல நல்லா வேலை பாக்குறீங்க. வருஷம் பூரா இதுக்கூட தான் சார் புழங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பெருசா செய்யலாம்னு பாக்குறேன். இருங்க வரேன். இந்தாங்க 101 ரூபா. பரவாயில்லைங்க சார். அட புடிங்க, வாழ்க்கையில நீங்க என்னைக்கு மறக்க கூடாது. இன்னைக்கு வந்த வேலையை பாத்தீங்களா, குழந்தைக்கு வாங்கி வச்சிருந்த செயினை அடக வச்சிட்டு தனி அடிச்சுட்டு வந்து படுத்து கிடக்குறான். நல்ல நாள் அதுவும் இவன் ஏன் இப்படி பண்றான் பாத்துக்கலாம். முன்னால முண்டி அடிச்சுக்கிட்டு பின்னாடி போ. யோ பெரியாம்பல, விடிய அந்த புள்ளைய, நம்ம புள்ள நீ வாத்தா, வா வந்து ஈவன உட்காரு. எதுக்கு சிறப்பான கறி விருந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் மொய் வைத்த அன்பர்கள் அனைவரும் உணவருந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? என்ன? ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இருக்கும்போது கூட எம்புட்டோ அழகா இருக்க போற.
இவ்வளோ லேட்டாவது என்ன அளக்கணும். ஏங்க ஏங்க நில்லுங்க, கயல் என்னங்க ஏங்க ஏங்க நில்லுங்க. என்ன என்னங்க, நேத்து ஒரு மேட்டர் சொன்னேன், பதில் சொல்லாம நீங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. என்ன மேட்டர் சொன்னா? அதாங்க ஐ லவ் யூ சொன்னல்ல. அதுக்கு அதான் உங்க பதில் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். யோ எதனா திட்டிட போறேன், கையேடு வண்டியை விடு முதல்ல. என்னங்க நேத்து கண்ணத்தெல்லாம் ஒரு முத்தம் கொடுத்தேன், அப்பெல்லாம் பேசாம இருந்தீங்க, இப்ப மட்டும் கோவப்படுறீங்க. நான் அப்ப ஷாக்ல இருந்தேன், இப்ப நல்லா தானே இருக்கீங்க, பதில் சொல்லலாம்ல. பெட்ரோல் திந்துச்சு. இந்த வண்டி வேற மானத்தை வாங்கி தொலைக்குது. ஷிட், பெட்ரோல் வேற காலி ஆயிடுச்சு. என்ன புது வண்டி, பெட்ரோல் கொஞ்சம் குடிக்குது. குடிக்காம குப்பளிச்சு துப்புமா? வண்டினா பெட்ரோல் போடணும், போடாமே குடிக்குது குடிக்குதுன்னா? ஹலோ, அதெல்லாம் கரெக்டா தான் போடுறோம். என்னத்த போட்டீங்களோ என்னமோ, நம்ம வண்டியில நம்மளை விட்டு பெட்ரோல் திருட வச்சிட்டல. இப்படி எல்லாம் நல்லது பண்றோம், என்ன விசுவாசம் இருக்கு? கோயில்ல சாமி குத்தம் ஆயிடக்கூடாதுன்னு புடிச்சு கொடுத்தேன், அதுக்கு கோணியூசியில குத்து வாங்கினதுதான் மிச்சம். ஹலோ, சும்மா தொடர்ந்து பேசக்கூடாது. நீங்க பாட்டுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டு போயிட்டீங்க, நைட் எல்லாம் தூங்காம யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தான் அந்த வலியும் வருத்தமும் தெரியும். இன்னைக்கு பூரா உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணான்ற முடிவுக்கு வந்தோம். நீங்க பிஇல ஆறு சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சிருக்கதும் தெரியும், இந்த ஜென்மத்துல அதை பாஸ் பண்ணி முடிக்கிற ஐடியா இல்லைன்றதும் தெரியும். ஹலோ, எங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒரு ஃபேக்டரி கட்டுவாரு, உங்க அப்பா அதை மூட சொல்லி போராட்டம் பண்ணுவாரு, நாம லவ் பண்ணி ஊரை சுத்திட்டு திரிஞ்சா சண்டை போடுற அவங்க நாளைக்கு நம்மள சேர்த்து வைப்பாங்களா? இல்ல வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க நீதான் ரெடியா? ஹேய், வீட்டை விட்டு ஓடி போறது தான் தப்பு. என்ன தப்பு, என்ன தப்புங்கற, வாழ்ந்து முடிச்ச அவங்க வீம்புக்காக வாழ போற நாமையே கஷ்டப்படணும். எனக்கு தெரிஞ்சு ஓடி போறதுதான் பெஸ்ட்ங்கற. ஆமா, இதெல்லாம் நல்லா வக்கனையா தான் பேசுவ, ஆனா நான் நேத்து கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில காணுமே. எந்த கேள்விக்கு? அதான் ஐ லவ் யூ சொன்னே. போயா டியூப் லைட்? டியூப் லைட்டா? ஏங்க ஹலோ, ஏங்க புரிஞ்சிருச்சுங்க, புரிஞ்சிருச்சு. யாரு யாரு அழகியடா, பேரு பேரு லவ் யூ சொல்லாம அவ ஜடையில சொல்லிப்பட்டு போறாளு. லவ் யூ சொல்லாம அவ ஜடையில சொல்லிப்பட்டு போறாளே, மேபி ஆர் மே நாட் பி, ஆனா மனச தந்து விட்டு போறாளே. பின்னாலே பின்னாலே என்ன சுத்தி சுத்தி அடிக்கடி வந்தாரே, தந்தாலே தந்தாலே பார்த்து இருந்தேன்.
லவ் யூன்னு சொல்லாம அவ ஜடையில சொல்லிப்புட்டு போறாளு. மேபி ஆர் மே நாட் பி, ஆனா மனச தந்து விட்டு போறாளு. சிறு பார்வை அது போதும், ஒரு ஜென்மம் உனக்காய் வாழ்வேன். நீ பியூட்டி என் காட்டில் நடைமுறையே, உன் கண்ணக்குரிய சின்ன சிரிப்பில் நானும் என்ன மறந்து போறேன். உன்னை பருகி பருகி என் விழி ரெண்டும் நிரஞ்சி வழிய கண்டேன். உன் பேச்சு கண் வீச்சு அப்ரோச்சு அது அழகு, உன் எண்ணம் புது வண்ணம் மனதின்னம் அது கயிலு. நடுஜாமம் உனை தேடி உன் இல்லம் நான் வருவேன். இதை கண்டால் என்டாடி உனை கொன்று விடுவாரே. அடி பஞ்சு மிட்டாய் ஒன்னு வாங்கி தார, என்ன திரும்பி பார. இந்த லஞ்சு கிஞ்சு கொடுத்து என்ன நீயும் கொஞ்சம் பார்க்க வேணா. சில நிறையும் குறையுமாய் பிறந்தவளே, நெஞ்சில் ஒன்ற கலந்தாயே. பாஸ் பண்ணிட்டியா? தொட்டனே எந்த கணக்கு மாசாகி போறேனே, வீக்காக இருந்தேனே பீக்காகி போனேனே. அத்தே அடி அத்தே, நான் கவுந்த உன்னை பார்த்து. உன் பொண்ணைய வீட்டு மருமகளா கூட்டிட்டு போகணும்னு கொள்ள ஆசை. என்ன ஏன் ஆசை? அதான் தங்கச்சி, இன்னைக்கு அவன் சேர்ந்தியா? ஆன்டி, காஃபி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா? மாப்பிள்ள எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. மா, நல்லா இருக்குமா? நான் போட்ட காஃபி தான். நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கலாம் சொல்ல முடியாது ஆன்டி. ஏன்னா இவ்வளோ நல்லா காஃபி போடுறனா உங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியாதுல்ல. சாரி ஆன்டி. காரணம், கதிரு கதிரேன்னு ஒரு பையன், தேனி பக்கத்துல பாலார்பட்டிக்காரன். காலேஜ்ல எனக்கு ஒரு வருஷம் சீனியர். படிக்கும் போதே ப்ரப்போஸ் பண்ணாரு. 6 சப்ஜெக்ட்ல அரியர் வேற வச்சு சுத்திட்டு இருந்தாரு. நான் தான் பாஸ் பண்ணிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்காகவே படிச்சு 6 சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணிட்டாரு. இந்த காலத்து பசங்க லவ் பண்ற பொண்ணுக்காக என்ன வேணா செய்வாங்க, ஆனா பாஸ் பண்ணுவாங்களா ஆன்டி? எனக்காக பாஸ் பண்ணவன் எனக்காக எதையும் செய்வான். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது தானே நியாயம்? இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு கூட தெரியாது. சாரிப்பா. சரி, நாங்க கிளம்புறோம். வாப்பா. வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. வணக்கம் தலைவரே. பிரச்சனை விசுவரம் எடுத்துருச்சு.
இதுக்கு மேல என்னால உன்னை காப்பாத்த முடியாது. பேட்டரி மூடித்தான் போல ஏங்க பொசுக்கணும் மூடுறதுக்கு அது என்ன வாயுங்களா? உங்களுக்கு தெரியாதா ஏதாவது பண்ணி பாத்து செய்யுங்க. எப்பவும் போல என் 30 வருஷம் உழைப்புங்க அது. என் மேல ஏன் கோச்சுக்கிற? என்கிட்ட காட்டுற கோவத்தை இந்த வாத்திக்கிட்ட காட்டு. ஐயா போடு. போறது அந்த வாத்தி தானே? ஆமாங்க. முன்னாடி போ. ஓயம் நிறுத்து நிறுத்து. அப்படியே ஏயா வாத்தி, நான் என்னைக்காவது நீ ஒழுங்கா பாடம் நடத்துறியா? எத்தனை பிள்ளைங்களை பாஸ் பண்ண வைக்கிறேன், எத்தனை பிள்ளைய ஃபெயில் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி நான் என்னைக்காவது மோப்ப முடிச்சிட்டு இருக்கேன்னா நீ ஏன் வழியில குறுக்க வர்ற? இந்த வார் பேப்பர் திருத்துறதுதான் உன் வேலை, என்னைய திருத்துறது இல்ல. 4 பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தணுமா? மாசமான சம்பளம் வாங்கணுமா? குடும்பத்தோட வீட்டுல செட்டில் ஆனமான மரியாதையா இருக்கணும். அதை விட்டுட்டு என் வழியில குறுக்க வந்த என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? என்ன சார் பண்ணுவீங்க? படிச்சு விடுறாங்க நீங்க. இந்த நாடு நாட்டு மக்கள் நாசமா போகணும், தான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு அடுத்த விடையும் அடுத்த தலைமுறையும் பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்கீங்க. எந்த வீட்டுல படிச்சீங்க? வாத்தியார் பேர் என்ன? வேண்டாம் சார், திருந்துங்க. இறங்க வைக்கல. வாங்க மேடம், என்ன ஒரே டென்ஷனா இருக்கீங்க? அப்படியே வண்டியில உட்கார பேசாம எங்கயாவது ஓடிடலாம். என்னாச்சு? ரோட்ல போற உங்க அப்பா மேல எங்க அப்பா சேத்து அடிச்சு விட்டுட்டு போறாரு. சேத்து அடிச்சு விட்டு போறாரா? ஏன் தெரியலையே. இவங்க நம்மள சேர்த்து வைக்க மாட்டாங்க. நம்ம லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சா ரெண்டு பேர் சட்டையதான் புடிச்சிட்டு நிப்பாங்க. பேசாம சொல்றதை கேளு, வா ஓடிடலாம். நீ வேற எதுக்கு ஓடணும்? ஓடினா மட்டும் பிரச்சனை தீந்துருமா? சுப்பிரமணிய வாத்தியாரு போராட்டத்துல தோத்துட்டாரு, அதனால ஜேபியோட பொண்ண தம் மகனை விட்டு இழுத்துட்டு ஓட சொல்லிட்டாருன்னு ஊரே தப்பா பேசும். எங்க அப்பா தலைகுனிச்சு நிக்கணும். இப்படி ஒரு தலைகுனிவ எங்க அப்பாவுக்கு நான் ஏற்படுத்தணுமா? நீ இப்படியே பேசிட்டே இரு. உங்க அப்பா பத்தி பேசினே, எங்க அப்பா பத்தி யோசிச்சு பாத்தியா? நம்ம லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவார். அவர் சரியான வீம்பு பிடிச்ச மனுஷன். கொஞ்ச நாள் பழகினாலும் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிட்டடா, அழிக்க முடியாது. நாளைக்கு இன்னொருத்தனுக்கு கழுத்து நீட்டுற சூழ்நிலை வந்துச்சுன்னா திர வேண்டாம். ஹே கஹில், அப்படிலாம் நடக்க விட்டுருனா? தைரி மாறுடா. அபி, அபி ஏத்தா இப்படி இருக்க? என்னத்த மறைக்கிற? கொண்டா இங்க குடு. ஒண்ணு இல்லண்ணா. பாத்திரம் உனக்கு எதுக்குமா சொல்லு. கட் ஆஃப் மார்க் போயிடுச்சுண்ணா. தனியார் காலேஜ்ல படிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இல்லையா? அதுக்கு இவோ பாத்திரம் ஓட்டு செத்து போக முடியுமா? இதுக்கு தானா உன்ன படிக்க வச்சோம். ஏண்டி இப்படி பண்ண பாத்த? ஐயோ, நான் என்ன பண்ணுவனோ தெரியலையே. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன். ஹலோ,
இப்ப வர முடியாதுடா. நம்ம வீர்பலுக்கு ஒரு பெரிய பிரச்சனைடா. நீ வந்தா தான கரெக்ட்டா டக்குனு வாடா. டேய் என்னடா பிரச்சனை? ரா என்ன சமாவரதம் தெரியா? நீல ஒரு ஃப்ரெண்டாடா. ஓ டேய் இவனுக்கு என்னதான்டா பிரச்சனை? நம்ம கதிர் லவ் பண்ண ஆரம்பிச்சு இன்னையோட 300 நாள் ஆக போகுது மாப்ள. இதுக்கு ட்ரீட் வைக்க நம்ம கயல் அவங்க அப்பாவோட ஃபாரின் பாட்டில் ஆட்டையை போட்டு நம்ம கிட்ட கொடுத்துருக்கா. சரி சந்தோஷமா சரகடிக்கலான்னு பார்த்தா இவன் எனக்கு பீர் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான். பீர் பாலுக்கு பிரச்சனைன்னு சொல்லி வர சொன்னது இதுக்கு தானாடா? பின்ன கூப்பிட்டா உடனே வரணும். மாப்ள இதோட வாசல் எப்படி இருக்கு பாரு. சந்தோஷம் கொண்டு ட்ரீட் வைக்கிற அந்த பாட்டில் போய் தூக்கி போறியடா. ஏய் அவ்வளவுதான் கடுப்பு கிளப்பிட்டு இருந்தீங்கன்னா. ஏய் செந்தில் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பு எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகே அப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா அது என் பொண்ணு பாலாரவட்டில ஒரு பையனை விரும்புது. சரி அவனுக்கே கட்டி வச்சலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி சரி அதான் உன்னையும் கூட்டிட்டு போய் சம்மதம் பேசி முடிக்கலாம்னு இருக்கேன். பாலாரவட்டில யாரு அங்கிள்? கதின்னு சுப்பிரமணிய வாத்தியார் பையன். ஏண்டா வேற ஆளே கிடைக்கலையாடா? இருந்தா சுப்பிரமணிய வாத்தியார் போய் பொண்ணு கொடுக்குறேங்கிற. ஏண்டா என்ன பிரச்சனை? ஏய் 5 வருஷமா அவன் தான்டா ஃபேக்டரிய மூட சொல்லி உயிரை வாங்குறான் என்ன. ஓ நீ அந்த பியூரிஃபை பிளான்ட் கட்டலையா? அதான் அந்த பையன் வேணாம் சொல்லிக்கிருக்கியா? அதுக்கு இல்லடா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நீ. உன் பொண்ணு எவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா வளர்ந்தவ. அந்த கிராமத்துல போய் எப்படி குடும்பம் நடத்துவா? என்னப்பா பண்றது, தேனியில இருந்து ஆர்கேன்னு சொல்லி நம்ம சொந்தக்கார வீட்டுல இருந்து பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க. இவன் மாட்டேன்டா. இந்த காலத்து பிள்ளையெல்லாம் தெளிவா தான் இருக்குங்க. நாம குழப்பம் தான் செத்தேன். சரி நானும் அந்த பையனை பத்தி விசாரிச்சு பார்த்தேன். ரொம்ப நல்லவன் சொல்றாங்க. இப்ப நீ என்ன பண்ற? என் கூட வர்ற கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குற. டேய் நான் எப்படா? நான் தான் மூஞ்செல்லாம் முடிக்க மாட்டேன். சரிப்பா ஓ சம்சாரங்கப்பா. ரெண்டு வர போக கூடாதுல்ல? அவன் கூட வர போறா. அவன் எங்கயாவது கோயில் குளம்னு சுத்திட்டு இருப்பா. வேணா ஒண்ணு பண்ணு, என் பொண்ணு கையில வேணா கூட்டு போ. அனுப்பி வையே. கையிலே கையிலே வந்துட்டேன்ப்பா. பார்த்து சூதானமா இருக்கா? வந்தாச்சு. மாப்பிள்ள வீடு பாக்க போறோம். நான் சொல்ற பதிலே கல்யாண பேச்சா இருக்கணும் தான் வந்திருக்கோம். சர்ப்ரைஸ். வா போலாம். வணக்கம். வணக்கங்க. என் பேர் ராமலிங்கம். நான் பெரியோட இருந்து வரேன். ஒரு நல்ல விஷயம் பேசணும். ஐயா இருக்காரா? இருக்காரு, உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ கூப்பிடுறேன். சரிம்மா. கயல் எங்கடா இருக்க? தோப்புலடா. நீ எங்க இருக்க? உங்க வீட்ல. இது ஏய் அங்க என்ன பண்ற நீ? கல்யாணம் பேச வந்திருக்கோம், உடனே வா. ஏய் Thank you.
ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இருக்கு. எனக்கும் ஒரே பொண்ணு, நீங்க சம்மதம் சொன்னீங்கன்னா தட்டை மாத்திக்கலாம். இவ்வளவு பெரிய சம்பந்தம் என் வீடு தேடி வந்திருக்குன்னா என் மகனை நான் நல்லா வளர்த்துருக்கேன் அர்த்தம். என் மகன் ரொம்ப தங்கமான பையங்க, அவன் ஆசைப்பட்டதெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கணும். தகப்பனா அது என்னுடைய கடமை. என் மகன் வேற ஒரு பொண்ண லவ் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியாம பயந்து கண்களுங்க பின்னாடி போய் நிக்கிறாளே, ஜேபியோட மக. அவதான் என் வீட்டு மருமக. கயல் நோடா, என்னடா லட்சுமி இவ்வளவு கொண்டா வேண்டா, ஏன் அழற? ஒப்பனுக்கும் எனக்கும் சண்டை, ஒன்னு போய் நான் எப்படி இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கிறேன்டான்னு பயந்த. அதை விடுறா, அரியர்ஷை முடிச்சுட்டு வா, அப்புறம் ஓகே பண்ணிக்கலான்னு அந்த பொண்ணு போயிருச்சுடா. ஆனா நீ அவனை லவ் பண்ணி 6 பேப்பர்களையும் பாஸ் பண்ண வச்சு ஒரு மனுஷன் ஆக்கிய முன்னாடி நிப்பாட்டிருக்கியடா. உன்னை காட்டிலும் சிறந்த மருமகளை நான் எங்கடா போய் தேடுவேன்? நீ தான்டா இந்த வீட்டு மகாலட்சுமி. கதிரு அப்பா, கூட்டு போடா மருமகள. நதி வெள்ளம் போல பாஞ்சியோடுது, கரை தாண்டியோடுது, மனம் துள்ளி தாவுது. வானில் உள்ள தேவதை கூட வாழ்த்து பாடுது, அது பூவை எழுது மேல தூவுது. ஒரு சரம் சேர்ந்தாச்சு, நூறு மனம் ஒன்றாச்சு, மாறி மழை பெஞ்சாச்சு, ஆறு கடல் நீர் நிறைய ஆனந்தம் வந்தாச்சு. ஜோடி குருவிகள் நன்கோடு சேருது, அது அன்பை சொல்லித்தான் ஒரு பாட்டு பாடுது. பொன்னி நதி வெள்ளம் போல பாஞ்சியோடுது, கரை தாண்டியோழுது, மனம் துள்ளித்தாவுது. போலவை உடலது மிதக்குது ஏந்தி கண்ணே, திடுமென ஒரு குளிர் உயிருக்குள்ள
குரல் அழைக்கிது ஏந்தி பெண்ணே. சத்தம் போட்டு சந்தோஷம் கூட்டி பார்ப்போமா, சட்டம் போட்டு துன்பத்தை ஓட்டி பார்ப்போமா, சங்கீதத்தில் தாளாட்டு கேட்டு பார்ப்போமா, சந்தத்திலே சங்கடி போட்டு பார்ப்போமா. செங்கரும்பு போல ஆள் மனதின் உள்ளே ஆனந்தத்தின் கூச்சல்லோ, ஆனந்தத்தின் கூச்சல். பொன்னி நதி வெள்ளம் போல பாஞ்சு ஓடுது, கர தாண்டி ஓடுது, மனம் இருமனம் சேர்ந்திடும் மகரந்த சேர்க்கையை போலே இன்று, நறுமணம் சேர்க்குது சிறு தன்றல் வீசுது தேன் போலவே. பேரை அச்சரிப்போமா, மன்னன் மகள் நீ என்று உச்சரிப்போமா. தந்தி பகல் முழுதும் பொன்மணி எல்லாரும் பள்ளி மல போலே, ஆவியுள்ள வரையில் தாயின் மணி போலே ஆதரிப்பேன் கண்ணே. வாழுமறை பெண்ணையோ வாழுமறை பெண்ணே, பொண்ணி நதி வெள்ளம் போல பாஞ்சியோடுது கரை தாண்டியோடுது மனம் துள்ளித்தாது, வானிலுள்ள தேவதை கூட பாட்டு பாடுது அது போவை அல்லது பண்ண காரியத்துக்கு நாங்க தான் முதல்ல டென்ஷன் ஆகணும். நீ என்னவோ பெரிய நாட்டை முறுக்கிட்டு தெரியுற. ஹேய் செந்தில், வண்டியை நிறுத்து. சரிங்க ஐயா. நிறுத்தியா? இங்க இருக்கீங்களா? இந்த வர்றேன். தம்பி, நீ தான் சுப்பிரமணிய வாத்தியார் பையன் கதிரா? ஒப்பனுக்கு எனக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியும்ல. அந்தாலும் என்னமோ என் மகளுக்கு விபூதி வச்சு விட்டு நீ தான் என் மருமகன் சொல்றாராமே, என்னையா நடக்குது இங்க? ஏய், அது ஃபேக்டரி பிரச்சனை, ஒப்பனை போனா போதுன்னு விட்டு போறேன். இது என் பொண்ணு பிரச்சனை, இதுல ஏதாவது திருகுதாலம் பண்ணீங்க என்ன சார் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் நடக்கிறது உங்க ஃபேக்டரி பிரச்சனை, அதுல நான் தலையிடுறது இல்ல. அதே மாதிரி இது ஏன் பிரச்சனை, இதுல நீங்க தலையிடாதீங்க. டேய், ஏன் பொண்ண லவ் பண்ணிட்டு நான் என்னமோ மூணாவது மனுஷன் மாதிரி என்ன தலையிடாதன்னு நீ சொல்ற? சரி, அப்படியே வச்சுக்கோங்க. என்ன குறை எனக்கு? உங்க பொண்ண லவ் பண்ண என்ன தகுதி இல்ல எனக்கு? உலகம் பூரா தேடி பாருங்க, என்ன விட பெட்டர் மாப்பிள கிடைப்பான உங்களுக்கு? ஓ, நீங்க மாப்பிள்ள நினைச்சு பேசுறீங்களோ? தேடுறா, தேடுறேன். இந்த உலகத்திலேயே லட்டு மாதிரி மாப்பிள்ளைய கொண்டாந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். உன்னால முடிஞ்சா தடுத்துப்பா. சவாலா? கொண்டாந்து நிறுத்திடுவீங்களா? நிறுத்தினா என்னடா பண்ணுவேன்? மாப்பிள்ளைன்னு கையல் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு எவனாச்சும் வந்தா தாலி கட்ட கை இருக்காது.
மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. லிக்கர் டிரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். நினைச்சேன் பாப்பாவுக்கு டாக்டர் சீட்டுக்கு கட் ஆஃப் மார்க் குறைஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். குடும்பமே மனசுடைஞ்சு போயிட்டீங்களாமே. சென்னை மெடிக்கல் காலேஜில் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசினேன். ஒரு 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் பணம் கட்ட சொல்லியிருக்கிறாரு. பணம் இந்தா இருக்கு, எடுத்து கட்டி சேர்த்துருங்க. புள்ள படிக்கிற 5 வருஷமும் ஒத்த பைசா நீங்கள் செலவு பண்ண வேணாம். 5 வருஷமும் என்னோட செலவு. புள்ள படிச்சு முடிச்சு வெளியில் வரும்போது டாக்டரா தான் வருவா. என்னமா குழப்பமா இருக்கா? எல்லாம் நல்ல விஷயம் தாமா. என் பொண்ணு கையல்னு சொல்லி காலேஜ் படிச்சுட்டு இருக்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்கு நம்ம செந்தில கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சம்மதம்னு சொன்னா தட்டு எடுத்துக்கமா. இன்னும் என்னமா யோசனை? இல்லங்க, பையன் ஒரு வார்த்தை கேட்டு நீங்க சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன மறுக்குவா போறாரு? செந்தில நான் பாத்துக்கிறேமா, எனக்கு வேண்டியது உங்க சம்மதம் தான். ரொம்ப சந்தோஷமா. வணக்கம் மாப்ள, உள்ள போங்க, எல்லாம் நல்ல விஷயம் தான். செந்திலே, உன் முதலாளி வந்திருந்தாருடா, உன்னை மேனேஜர் ஆக போறாரா, அவர் பொண்ண உன கட்டி வைக்க போறாரா, நம்ம அபிய கூட டாக்டர் ஆக போறாரா, பாரு 5 லட்சம் ரூபாய்க்கு செக் கூட குடுத்திருக்காருடா. என் ராசா, இனிமே பாரு, நீ கிடுகிடுன்னு மேல வந்துருவேன். ஆண்டவன் இன்னைக்கு தான் என் புள்ள மாட்டேன். செந்தில பத்தி தப்பா பேசணும்னா குன்றுவான் உன்ன. 5 லட்சம் ரூபா பணம் கொடுத்தாங்களா, வாங்கிட்டு இவளை கட்டிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டானா? முதல்ல கிளம்பிங்க இருந்த. என்ன தங்கச்சி அடிச்ச கேக்குற சொல்றா? அவ செந்தில பத்தி தப்பா சொல்ற, இவளை செந்தில கட்டி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்கன்னு சொல்ற. நம்ம இருக்கா என்ன கேனையா? நம்மளிதான்டா நீ கேனைய. இந்தா போன போற, நீயே கேளு. கட் பண்றோம் பாரு. டேய், செந்தில் மேல அந்த தப்பு இருக்காது. அந்த தோல் வியாபாரி தான் குட்டையை குழப்பறான். அப்பனா டேய் யோ பெரிய மனுஷா, இறங்கிவாயா கீழே. உன் கொள்ளநேரித்தனத்தை எங்கிட்டயே காட்டுறியா? நீயே கயல் கழுத்துல தாலி கட்டுற மாப்பிள்ள கைய வெட்டுவேன்னு சொன்ன உடனே உலகத்திலேயே நான் யாரு கைய வெட்ட மாட்டேன்னு தேடி புடிச்சு என் நண்பன் செந்தில மாப்பிள்ளையா கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கியா? இதோ பார், நான் உருவாக்கி வச்சிருக்கிறது ஒரு பெரிய நட்பு கோட்டை. அதுல இருந்து செந்தில மட்டும் இல்ல, ஒரு செங்கல்ல கூட உன்னால புடுங்க முடியாது. நிரூபிச்சு காட்டுறேன், பாக்குறியா?
எடியா வண்டிய. டேய் என்னடா வீட்ல இருக்கனா? வீட்லயே இல்ல மச்சான், எங்க போயிருக்கானே தெரியலடா. போன் நாள் கட் பண்றான்டா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எங்கடா போயிருப்பா? சரி வண்டியில இருக்க. அப்பல நம்ம கிரிக்கெட் கிரவுண்ட் தண்ணி அடிக்கிற இடம் ஒரு இடம் கூடாது, எல்லா இடத்துலயும் தரண்டா. இந்த அக்கா வேற என்ன செந்தல் என்னடா அடிக்கி பாக்குறீங்களா? இல்லடா மேல கீழ கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். விடுடா விடுடா விடுங்கடா டேய். என்ன இதெல்லாம்? இதெல்லாம் எங்க அப்பாவுடைய பழைய டிரஸ், நகம், தலைமுடி, காலடி மண்ணு. எதுக்கு இதெல்லாம்? கேரளாவில யாராவது நம்பூதிரி தெரிஞ்சா இதெல்லாம் எடுத்துட்டு போய் பேசாம எங்க அப்பா பிலி துணி வச்சு விட்டுரு. ஹே லூசு, இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிட்டு ஏன் பா எல்லாத்தையும் கீழே தள்ளு? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்த தெரியுமா? அடச்சை, இதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணுவாங்க? அட என்னப்பா நீ, வீட்டை விட்டு ஓடி போறதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற, எங்க அப்பனுக்கு பிள்ளி சூனிய வைக்கவும் ஒத்துக்க மாட்டேங்கிற, செந்தில பத்தி உண்மைய சொன்னா தப்பா பேசுறேன்னு என்னே அடிக்கிற, அங்க எங்க அப்பா நிச்சயதார்த்தம் பண்ண நாள் குறிக்க போயிருக்காரு. நடக்கதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னமோ தெரியல, எங்க அப்பா என்ன வெளியில சுத்த விட்டு இருக்காரு. அந்த ஆள் எப்ப எனக்கு ஆப்பு வைக்க போறாருன்னு தெரியல. செந்தில் என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே பாய். எப்பா கதிரி, பக்கத்து இருக்காருங்க பழைய சன்னியாசி பயிலையும் பீர்பால் பயிலையும் புடிச்சு கட்டி வச்சாங்க. என்ன சொல்ற, எதுக்கு புடிச்சு கட்டி வச்சாங்க? குடிச்சு போட்டு கூரைய கொளுத்திட்டாங்கப்பா. யார் வீட்டு கூரைய கொளுத்திட்டாங்கன்னு புடிச்சு கட்டி வச்சிருக்காங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, போய் கூட்டி வாப்பா. செந்தில் கூட வந்தா நல்லா இருக்குமாமா. அதனால நான் பாத்துக்கிறேன்டா, வாடா நீ முதல்ல வாடா. ஒன்னும் பிரச்சனை இல்லமாமா, வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்கேன், அதான் யோசிக்கிறேன். அதனால என்னடா, வண்டி இல்லைனா பரவாயில்லடா, இவன் வண்டியில போடா. ஏழு கோடி ரூபாய்க்கு அடி ஃபேக்ட்ரி வேணும், பத்து ரூபாய்க்கு ஒத்த பீசா. யோ நம்ம மாப்பிள்ள மாதிரி இல்லை? ஆமாங்கய்யா. இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே போகிறாங்க. ஒருவேளை யூரின் பாஸ் பண்ண போகிறாங்களோ என்னமோ. அன்பு
டேய் மாப்ள கதிர, நீ எங்கடா இங்க? யாரா அவங்க குடிச்சு போட்டு கூறிய விழுத்துக்காங்க? ஏய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க, நம்ம பங்காளிங்களாடா. ஏய் வாங்கடா ஊத்துடுங்கடா. மாப்ள சாடுறா மாப்ள, ரொம்ப அடிக்கடி பிடிச்சடா. ஆனா ஏய் நம்ம பங்காளிங்களாண்ணா, என்ன டேய் குடிச்சிட்டு கூறையாடா கொளுத்துவீங்க? ஏய் அந்த கூறக்காரன் யாருன்னு வர சொல்லு, காசு கீசு எதுனா கொடுத்து விட்டுறலாம். அவளை இருக்கா டேய். ஏய் பரவாயில்லடா, தப்பாயிரும், வர சொல்லு. ஏ தப்பா எடுத்துக்காதீங்க, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இத வச்சுக்கோங்க. மாப்ள சாரிடா மாப்ள, பங்காளிகளா சாரிடா பங்காளி, ஏதாவது சண்டை கண்டு போனா கூப்பிடு. ஓகே நண்பா, சரிடா. ஏய் கிளம்பல மாடா. எங்களால தானே நீங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணு செஞ்சிருக்கீங்க, அது போதும் மச்சான் எங்களுக்கு, அது போதும் மாமனார் வந்திருந்தாரு. எனக்கு பாத்தியா புது சுடி, அம்மாக்கு புது புடவை, உனக்கு பாரு புது பேண்ட் ஷர்ட், அன்னைக்கு பாரு எவ்வளவு ரிச்சா சாரி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. ஆமாப்பா, நமக்கு எதுவும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு எல்லா சீரும் அவரே வாங்கிட்டு வந்துட்டாரு. நாளைக்கு காலையில 9-10 நிச்சயதார்த்தம் அவங்க வீட்டுலதான். பூவு மாலை எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு, கார் கூட அனுப்புறேன்னு சொல்லி இருக்காரு. நம்ம எல்லாரும் கார்லதான் போக போறோம், நம்ம ஆளா போனா போதும். முத்துகா என்ன மட்டும் காப்பாத்தணும்டா சாமி, அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து காப்பாத்து. எவ்வளவுடா கலெக்ஷன் ஆச்சு இன்னைக்கு? நீங்களே எண்ணி பாத்துக்கங்கண்ணே. எதுவும் ஆட்டோ கிட்டே போலியா? நீங்க போடாம இருந்தா சரிங்கண்ணே. போறேன் சாயங்காலம் 5 ட்ரீட் வந்துடுறா. டேய் நான் எங்கடா வரது? ஏய் செந்தில் வரேன்டா. சரி வரேன்டா. சேர் மாப்ளா. ஹலோ செந்தில். சொல்றா மாப்ளா. சாயங்காலம் ட்ரீட்ரா. நான் எங்கடா வரது? ஏய் கதிரம் வரா. சரி வர. சரி சீக்கிரம் வந்துரு. டேய் கதிரு, டேய் எந்திரிடா, எந்திரா, என்ன மன்னிச்சிடுறா. டேய் 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 எந்திரா, என்னடா அது, என்ன மன்னிச்சிருங்கடா. டேய் அபிக்கு கதை போருக்கு போயிடுச்சுடா, முடிவு பண்ணி ஒரு நாள் மாத்திரைய வச்சுக்கிட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டாடா. சூசைட் பண்ண ட்ரை பண்ணாடா, ஏன்டா முன்னாடியே சொல்லல? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலடா. அதான் அன்னைக்கு சரக்கு பாட்டில் தட்டி விட்டேன். டேய் செந்தில், மனசுல இருக்கிற பாரத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இறக்கிடா, ஏன்டா இப்படி மூடி மூடி மறைக்கிறீங்க? தங்கச்சி படிப்புக்கு 5 பணம் கட்டி அவளை டாக்டர் ஆக்குறேன்னு ஜேபி சொன்னதை கேட்டு அம்மாவுக்கு தங்கச்சிக்கு அவ்வளவு சந்தோஷம்டா. நீ கையில லவ் பண்றது அவங்களுக்கு தெரியாதுடா, அவங்களுக்கு எப்படி புரிய வச்சு கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன்டா. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சுடா. டேனா தப்பானும் இல்லடா, தப்பு பண்ண மாட்டேன்னா என்ன மன்னிச்சுடா.
நிறுத்து நிறுத்து. தயவுங்க சார், இந்தாங்க சார். என் தங்கச்சியை டாக்டர் ஆக்குறேன்னு சொன்னீங்களாம், ரொம்ப சந்தோஷம் சார். என்னால் முடிஞ்சால் என் தங்கச்சியை டாக்டர் ஆக்கிறேன் சார், இல்லைன்னா பரவாயில்ல சார். உங்கள் கம்பெனியில் என்ன மேனேஜர் ஆக்குறேன்னு சொன்னீங்களாமா சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஆனால் எனக்கு கையில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க வரும் சார், அது ரொம்ப தப்பு சார். சார், கையில் வாழ வேண்டியது என் வீட்டில் இல்லை சார், என் நண்ப கதிர் வீட்டில். கையில் கதிருக்கு கட்டி வைங்க சார், அவன் நல்லா பார்த்துக்குவான். உலகத்தில் எங்க தேடினாலும் கதிர் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள உங்களுக்கு கிடைக்க மாட்டான் சார். கதிரோட நட்பு கோட்டையிலிருந்து செந்தில் மிட்டல் சார் ஒரு செங்கல்லும் கூட பிடுங்க முடியாது சார். சார், உங்க கம்பெனியில் வேலை செய்யறதுனா கண்டினியூ பண்றோம் சார், இல்லைன்னா பரவாயில்ல சார், வரேன் சார். போலாண்டா? ஓகேடா மாப்பிள்ள, வரேன். சிக்ஸர் போட்ட நானும் சிக்ஸர் போட்ட, செஞ்சுரி பக்கத்துல சிக்ஸர் போட்ட, பக்கத்துல நாமும் பக்கத்துல சந்தோஷம் வந்தாச்சு, சங்கடம் போயாச்சு, சல்லா பலிலைக்குள் போகும் வேலை பூலோகம் பாயாச்சு, புண்ணூச்சல் போட்டாச்சு, புற்களம் நம்மோட கையுக்குள்ள பக்கத்துல சிக்ஸர் போட்ட உள்ள பூந்து இன்னிக்கிறியே காட்டு சேர போற கொஞ்சம் விளையாட ஒரு பாட்டு பாட போறேன். சிக்ஸர் போட்டான் செஞ்சுரி பக்கத்துல சிக்ஸர் போட்டான் பக்கத்துல நாமும் பக்கத்துல ஃபாதர் மதர் எல்லாம் எட்டத்துல பல பல சுல பல தாமினுரிய பல பல சுல பல தாமினுரிய பல பல சுவைகள தாலுரே நீ பல பல சுவைகள தாலுரே சிக்ஸர் போட்டேன் நானும் சிக்ஸர் போட்டேன் செஞ்சுரி பக்கத்துல சிக்ஸர் Thank you.
அப்படிங்கிறவா? ஏய், இங்க நான் தானா கதறு? ஓ, நீ தானா அது? என்னமோ கையில கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளையோட கைய விட்டுன்னு சொன்னாம சொப்பாங்கிற பொண்ணு பொண்ணு கேட்டு போனா அவ கதிரிங்கிற பையனை லவ் பண்றன்றா. சரி, கையிலுங்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்டா அவளும் உன்னதான் லவ் பண்றன்றா. இதையும் தாண்டி தாலி கட்டினா தாலி கட்டுறோம் கைய விட்டுன்னு சொன்னாம சொல்றோம். கையில கை எனக்கும் வர 21 கல்யாணம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நான் தான் தாலி கட்ட போறேன். சொல்ற அறிவிருக்காடா உனக்கு? எதிரியோட ஊர்ல போய் அவனை தனியா மிரட்டிட்டு வந்திருக்கேன். ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு உனக்கு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? சரி, நீ போனியே, எனக்காவது தகவல் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இல்ல உன் ஃப்ரெண்டுங்க? ஆமா, ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்டுன்னு யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கியா? எங்க இருந்தா தானே கூட்டிட்டு வரத்துக்கு? ஒருத்தனும் கிடையாது. டேய், நண்பன் உனக்கு ஒருத்தன் கூட இல்லையாடா? நண்பன்றது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். இப்படி நண்பனே இல்லாம வாழ்ற வாழ்க்கை நடப்பினத்துக்கு சமம். டேய், அவன் இங்கே வச்சு எடுக்காம இவன் போகட்டு இருக்கான். என் நண்பன், அதனாலதான் நான் லவ் பண்ற பொண்ண இவனுக்கு கல்யாணம் பேசினப்போ எனக்காக அந்த பொண்ணா வேண்டான்னு சொன்னான். ஏன்னா இவன் என் ஃப்ரெண்டுடா. ஆனா அவன் என் எதிரி. எனக்கு எப்படி ஃபேவரா இருப்பான்? எதிரிய எதிரியா வளர விட்டா என்ன வளர விட மாட்டான். குழி பறிச்சுக்கிட்டே தான் இருப்பான். எதிரிய நண்பன் ஆக்கிட்டா. அதனால அந்த எதிரிய நண்பனா மாத்திரம். ஏ மாப்ள, அவனை பத்தி ஃபுல் டீடைல் கரெக்ட் ஆச்சு சொல்றேன் கேட்டுக்கா. காலையில 5:30 7:30 வரைக்கும் வீட்டில் ஒர்க் அவுட் பண்றான். காலையில 9 கிளம்பி நேராக கிரானைட் ஃபேக்டரிக்கு போறான். அங்க போய் மேற்பார்வை பாக்குறான தவிர யார்கிட்டயுமே பேசுறது இல்ல. ஈவினிங் 4 கிளம்பி தானு வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு மாப்ள நேரம் நம்ம பார்க்கு வந்துதான் தண்ணி அடிக்கிறான். தனியா தான் வந்து தண்ணி அடிக்கிறான் மாப்ள. லோ கிளாஸ் பார்ல வந்து எதுக்குடா தண்ணி அடிக்கிறான்? அது அவன் ஹாபியா இருக்க மாப்ள. மாப்ள, ஓவராலா அவனை வாட்ச் பண்ணதுல அவனுக்கு நண்பர்களே கிடையாது மாப்ள. டேய், நம்ம பார்ல வந்து சரக்கு அடிக்கிறானா? அது போதாதா? சார், உங்களுக்கு என்ன சார்? அப்புறம் சொல்றப்ப மாப்பிள்ளைங்களா, எல்லாரும் கவனமா கேளுங்க. நான் இப்ப மாஸ்டர் பிளான சொல்ல போறேன். அவன் இப்ப வருவான், நான் அந்த டேபிள்ல தான் உட்காருவான். பர்ஸ் செல்போன் ரெண்டையும் எடுத்து டேபிள்ல வைப்பான். மாப்ள, நீ என்ன பண்ற? அவன் குடிக்க ஆரம்பிச்சோடனே அவன் மேல தெரியாத மாதிரி இடிச்சிரு. சரி மாப்ள. அவன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். நீ சாரி கேக்குற மாதிரி அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு. அறிவில்ல, பாத்து போக மாட்டான். சாரி சார், தெரியாம போட்டு சார் மேல எல்லாம் ஊத்திருச்சு. சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. மச்சான், அவனுக்கு பேசிட்டு இருக்க அந்த கேப்ல அவன் செல்போன் பர்ஸ் ரெண்டே ஆட்டை போட்டுறேன். வந்து பில்லு கொடுப்பான். இவன் பர்ச தேடுவான். பர்ச இல்லன்னு உடனே தடுமாறுவான். இப்போ பேரர் என்ன சொல்லுவான் தெரியுமா? சார், 600 பில்லா இருக்கு சார். பணங்க சார், பஸ் பஸ்ல பஸ் இருக்கு. எடுங்க சார், பஸ்ல தான் பஸ் பண்ணிருக்கு. யோ, ஆள் பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கா? சரியான 420 இருப்ப போல இருக்கு. எடியா, இல்லனா சட்டு பெண்ணா அவுத்து விட்டுருவேன் அவனுக்கு. அப்ப நான் உள்ள நுழைஞ்சு காசுடியா. ஏய் சார், இந்த ரவம் பணம் யார பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? அவன் யார் தெரியுமா? என் நண்பேண்டா போட்டா. தேங்க்ஸ் சார். நண்பா 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 நண்பா. ஏண்டா டேய், ஏண்டா டபுள் ஆம்லெட் கேட்டா சிங்கிள் ஆம்லெட் குடுக்குற? கேட்டா கோழி குரம் சொல்லுங்க போடா. ஏய் ஆளே, ஏய் கேக்குறியா? போடா, ஆளே குடுறேன். ஏய் யாரா அது? ஐயோ, யாரோ மாதிரி கேக்குறீங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன்ல. ஏய் ஏண்டா, ஏய்
வாங்கடி, உங்களை அங்க வச்சு தோல உரிக்கிறேன். வண்டி நிறுத்தியா? கிடையாது டேய், அந்த பர்ஸ குடு. நோ சார். இந்தாப்பா நீ கிளம்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நானும் அப்படியே கட்டிங் போய் ஆளு உட்காருங்கடா. பணக்கார வீட்டு பசங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு பணம் பறிக்கலாம்னு ஐடியா பண்றீங்களா? பிச்சு போடுவான் பிச்சு. ஏறுங்கடா எல்லாம் வண்டியில. சரி ஏறு ஏறு. லாக்அப்ல வச்சு முட்டி முட்டி தட்டினாதான் சொன்னபடி கேப்பீங்க போல இருக்கு. ஏறா. எஸ் மேடம். இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்காக இவங்கள லாக்அப்ல தள்ளறன்னு சொல்றீங்க? உங்க பையனோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்காங்க மேடம். இவங்க போய் சொல்லல, உண்மையதான் சொல்றாங்க. என் பையனோட என் வீட்ல இந்த பையனை நானே பாத்துக்கேன். இப்பதான் மேடம் உங்க பையனை சொல்லிட்டு போனாரு, ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னு. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். நீங்க கிளம்பங்க. சரிங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் நான் தான்ப்பா சொல்லணும். முதல் முறையா என் பையன் ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட சேர்ந்து பாருக்கு போயிட்டு தண்ணிய போட்டு சண்டையெல்லாம் போட்டிருக்கான். அதை கேக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்காக நாளைக்கு உங்க எல்லாருக்கும் என் வீட்டுல ட்ரீட். மறக்காம கண்டிப்பா வந்துருங்க. சரியா மேடம்? அப்புறம் ஒரு சின்ன சஜஷன், உங்க புள்ள எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப வெளியே தெரியாம சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ண சொல்லி சொல்லிருக்காரு. அப்புறம் நீங்க வெளியே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டு போயிரும். கவலையப்படாதீங்க, நானும் இத சீக்கிரட்டா வச்சுக்கிறேன். நாளைக்கு நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு ட்ரீட்டுக்கு வரும்போதுதான் அவன் அங்க இருக்க மாட்டான். போதுமா? இன்னும் கொஞ்சம் கொழம்பு போடட்டுமா? சாப்பிடுங்க தம்பி, நல்லா சாப்பிடுங்க. அபாரம் அபாரம் அண்டே, சாப்பாடு பிரமாதம். இவ்வளவு அருமையா சமைச்சு போட்ட கைக்கு தங்கத்துல வளையல் செஞ்சு போடலான் இருக்கேன். இங்க காட்டுங்க, ஏற்கனவே நிறைய இருக்கு. இதுக்கு மேல போட்டா வெயிட் தாங்காம கீழே விழுந்துருவீங்க. எல்லாரும் சொல்லி வீட்டுல சாப்பிட வந்துருக்கீங்க. இதோ பார், எங்க அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீ தான் கதிரனோ, நீ என் கைய வெட்டு சொல்லதான் உங்களுக்கு தெரியாது. நானும் சொல்லல, இந்த உண்மை தெரிஞ்சது. நீங்க எல்லாருமே ஜெயில கஞ்சி குடிக்க வேண்டியதுதான். பாத்துக்கோ. பகவானே, ஆண்டி, இதான் என் நம்பர் 24/7. உங்களுக்கு எனி டைம் என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு கூப்பிடலாம். தம்பி, வா வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா 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 வா. ஏய் தூக்குடா, 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 மெதுவா மெதுவா மெதுவா.
என்னாச்சு இங்கதான் போயிருந்த செத்துருப்பண்டா இல்லம்மா நல்ல பசங்க கடவுள் மாறி வந்து காப்பாத்திட்டாங்க எங்க உன்னை தனியா விட்டு போயிடுவனு பயந்துட்டா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நீ குறித்து வச்சிருக்கணும்டா நீங்க என்ன ஏத்துப்பீங்களா சாரி பாஸ் நீ ஏற்கனவே ஹவுஸ் ஃபுல் ஆயிடுச்சு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் பிளாக்ல இருக்கு டே வாப்பிளைங்களா கரகாட்டக்காரி கண்ணா வந்திருக்காரா பாத்திரம் வாடகை எடுத்துட்டு போனா பணம் கட்டா இல்லைங்கடா வேணா ஒரு குத்தாட்டம் போட்டு கழிச்சுக்கிறேன் அப்படிங்கிறா இடம் வரலாம் மாப்பிள போட சொல்ற ஓகே மாப்பிள செஞ்சு வச்சிருக்கோம் செபுசிலையே இந்த சின்னஞ்சிறு பையன்கிட்ட சிக்கிக்கிட்டிய வீடு சுமா இருக்கு கதவு திறந்திருக்கு பாயி திரிச்சிருக்கு பண்ணி போக வாயிண்டி ஆளு சரியில்லை பேச்சு பிடிக்கல அச்சம் விடவில வேணா போயா மூச்சு சூடாச்சு பேச்சு வீணாச்சு வாட காத்தாச்சு வாடி புள்ள பாப்பா பாவோயா தாப்பா வேணாயா ஆத்தா காம அழ விடையா அடி வாடி கிட்ட வாடி நம்ம அள்ளி கலாம் வாடி கல்கண்டு அள்ளிக்கவா கொஞ்சுண்டு ஒன்னு ரெண்டாச்சு இதுதான் ட்ரெண்டாச்சு பக்கா கேரண்டி பத்து புள்ள தரண்டி எல்லாம் இளவட்டம் நீயோ சித்தாட்டம் போடு குத்தாட்டம் ஐயோ ஐயோ ஜில் ஜில் ஜிகதண்டா இன்னும் மோர் கொண்டா லைட்டா பேர் கொண்டா பார்த்தி தரேண்டி சத்தியத்தை மறக்காம ஒத்திக்கிற நானு நீ மிச்சர் மட்டும் தின்னு ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும் கிச்சி கிச்சி மூட்டி என்ன கேலி பண்ண வேணா என்ன வச்சுக்க நீ ஓகே நான் மச்சி நிச்சிட்டிக்கே செஞ்சு 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 வச்சிருக்கும் செப்பு சிலையே இந்த சின்ன நஞ்சுரு போய் எங்கிட்ட சிக்கிக்கிட்டேயே கோட்டை
வாட்டர் கேட்டாச்சு, வாட்டர் மிக்சிங் எல்லாம் தேவைப்படாது. டேட்டிங் கேட்டாச்சு, பேட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு, ஷூட்டிங் தொடங்க தான் நேரம் வந்துருச்சு. திட்டம் புரியல, கட்டம் சிறையில, மிச்சம் இருக்குது ஒத்துழைப்பு தயனி. ஒத்துழைப்பு தந்தா காத்துக்கிட வேணும், நீ கத்துக்கிட வேணும், சொத்தெழுதி தரணும். தண்டா செய்யாத நல்ல புள்ளாங்க, நீ சொத்தெழுதி கேட்டாக்க குத்து விழுவீங்க. ஆமாங்கய்யா, பேசிக்கிட்டாங்கய்யா. சாரி, அது உன் லவ்வரை நான் கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணதே தப்பு. இதுல பெரிய சவாலாம் விட்டேன். ஆனா நீ எவ்வளவு நாகரிகமா நடந்துகிட்ட தெரியுமா? உன்ன மாதிரி நண்பன் கிடைக்க எனக்கு காரணமா இந்த கயிறுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லு, உனக்கும் கயிறுக்கு நடப்புற கல்யாணத்துல நான் எந்த விதத்துல உதவி பண்ணணும் சொல்லு. இப்பவே போய் கல்யாணத்தை நிறுத்த சொல்லவா? நோ பங்காளி, இப்ப போய் நீ கதிரோட ஃப்ரெண்ட் ஆயிட்ட எனக்கு கையில் வேண்டான்னு சொன்னா அவங்க அப்பா அடுத்த மாப்பிள்ளைய உடனடியா பாக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த தப்பு திரும்ப நடக்க கூடாது. கல்யாண மண்டபத்து வரைக்கும் நீ தான் மாப்பிள்ளை. தாலி கட்டு போறதுக்கு முன்னாடி நீ மனோர் வீட்டு எந்திரிச்சு கதிர் கையில கழுத்துல தாலி கட்டும், நீ சொப்னா கழுத்துல தாலி கட்டு. அந்த நேரத்தில் ஜேபி குதிப்பாரு, அது அப்புறம் சமாளிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? அடிங்கொய்யால 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாண மண்டபம் புக் பண்ணி வயலக்காரன்ல இருந்து வாழமரம் கட்டுற வரைக்கும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி சீர்வரிச தட்டோட கல்யாண ஏற்பாடு பண்ணி இருக்க நான் என்ன இழிச்சவையனா? இவர் கல்யாண மண்டபத்துல அவகலத்துல தாலி கட்டுவாரு, அவரு இவகலத்துல தாலி கட்டுவாங்களோ? ஜேபிரா என்ன பண்ணுவ தெரியுமல? என்னெல்லாம் வாயில வச்சு ஊதுற பிபி நினைச்சியா? ஜேபிடா காத்த மட்டும் இல்ல பீஸையும் புடுங்குவேன். ஏய் மாப்ள, உடனே கையிலுக்கு போன் போடு, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கு போகுது. ஹலோ கயல், நான் பிஸியா இருக்க வைப்பா. அங்கிள், அங்கிள் சொல்லுமா? செக்கா கொடுத்தா பேங்க்ல போட லேட் ஆகும். நெட் பேங்கிங் இருக்கா? இருக்கு. அக்கவுண்ட்ல பணம் இருக்கா? இருக்குமா. இப்ப பேசாம நெட் பேங்கிங்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. அக்கவுண்ட் நம்பர் சொல்லு. 7 நம்பி பணத்தை கொடுத்துட்டோம், என்ன நடக்க போகுது தெரியலையா? டாக்குமெண்ட்ல கரெக்டா தான் இருக்கு, கொஞ்சம் அவசரப்பட்டமோ. ஏன் அங்கிள், 7 கோடி ரூபாய்க்கு ஃபேக்டரி கிட்ட எங்க அப்பா பின்னாடி தொங்கிட்டு இருந்தோம், சின்ன பொண்ணு ஏமாத்தி 5 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. நல்லா இருங்க. நான் வீட்டை விட்டு ஓடி போகிறேன். கையல் வீடு காயத்ரி, இதோ வந்துட்டேன்.
உன் பொண்ணு பண்ணிருக்க காரியத்தை பாரு. நான் வீட்டை விட்டு ஓடி போகிறேனா? அதாங்க சொன்னேன், இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்க வேணாம்னு. பாருங்க, தமிழ தப்பு தப்பா எழுதிருக்கா. அடி நோக்கத்து முகம். நான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் இருக்க, தமிழ் தப்பு தப்பா எழுதுறது உனக்கு பிரச்சனையா போச்சா? ஓடி போயிட்டாளா? அடியே, பாலம் சோறு ஊட்டி வளர்த்தோம்ல, வெச்சடி ஆப்பு. இப்ப அனுபவி. ஹலோ, என்னமா இப்படி பட்டு போயிட்ட? ஆமாப்பா, அப்படிதான் பண்ணுவேன். வெயிப்பா, இவன் ஏன் நம்மளோட பயங்கரமா நடிக்கிறா? ஏய், நீ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். இந்த வர்றேன். யோ, எடியா வண்டிய. சரிங்க ஐயா. ஒத்த பொம்பளை பிள்ளைய பத்தி வச்சு நான் இந்த பாடு பாடுறேன். நீ நாலு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்க, நீ என்ன பாடு பாட போறியோ? எடியா வண்டிய. நீட்டிட்டாருக்கலாம். நீ முதல்ல வந்த வண்டியில் உட்காரு, நான் கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். கேட்டா ஓடி எல்லாம் போல, வாக்கிங் போயிட்டு வந்து சொல்லிற. ஐயோ, அது முடியாது. ஏன்? நான் வீட்டு விட்டு ஓடி போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன். ஏன் எழுதி வைக்காம வர வேண்டியதானே? அப்புறம் நான் வீட்டு விட்டு ஓடி போறேன்னு எப்படி தெரியுமா? டேய், ரொம்ப விவரண்டாவ. சரி, நான் உன் வீட்டுக்கு வந்தா பிரச்சனை ஆயிரும். செந்தில் அனுப்பிச்சு விடுறேன், நீ செந்திலோட போ. அவனை வீட்டுல டிராப் பண்ணுவான், நாலு சாத்து சாத்துவாங்க. வாங்கிட்டு பிசாம இரு, கொஞ்ச நாள் போட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, அப்போ முடியாது. ஏன்? நான் ஃபேக்டரியை வித்துட்டேன். என்னது, பேட்டரியை வித்துட்டியா? பேட்டரி இல்லப்பா, லெதர் ஃபேக்டரியில அதை வித்துட்டேன். ஐயோ, என்ன வித்துடுங்கடா. நாடி பாவி, உன்ன நம்பி எவன்டி அவன் ஃபேக்டரியை வாங்குறான்? யோ வாத்தி, என் பொண்ணு பேர்ல எவ்வளவு சொத்து இருக்குன்னு கணக்கு எழுதிட்டு இருக்கியா? ஒத்த பைசா தராதிரியா? யோ வாத்தி, என் மகளை மரியாதை வெளியே அனுப்பியா? யோ, என் மகளை மரியாதை வெளியே அனுப்பியாங்க. யோ, என்ன சொல்ற? என்ன புரியாத மாதிரி நடிக்கிற? என் மக வீட்டை விட்டு வெளியே ஓடி விட்டாயா? அண்ணே, பால் பாயசம் சாப்பிடுறீங்களா? ஏமா, என் மக வீட்டை விட்டு ஓடி போயிட்டா நான் கவலையோட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ பால் பாயசம் கூட நீட்டிட்டு இருக்க. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு சொல்றே. எங்க நம்ம பொண்ணு வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. வந்துட்டாளா? ஆமாங்க. அவள் அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கவே நான் இதோ இதோ வந்துடுறேன். வாத்தி, என் மக வந்துட்டாளா? கொண்டாமா. போட்டு கூட்டு சீக்கிரம் வாயா. வண்டி பஞ்சர? வண்டி எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, வீல் தான் பஞ்சரு. வீல் பஞ்சர் ஆகாதியா? டயர் தான் பஞ்சரா இருக்கும். சரி, ஓவரா போகாத, உட்கார, டிராப் பண்ற. யோ, நீ எதுக்கு என்ன டிராப் பண்ற? நான் ஓ வீட்டுக்கு தானே போறேன். என் வீட்டுக்கு நீ எதுக்கு போற? ஏன் மகன் அங்கதானே இருக்கேன். யோ,
எடியா வண்டி அடியா, காலிகளை கட்டி விட்டு போறான். போ 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 போ. என்ன அவசரமா போயிட்டு இருக்கும் போது வண்டியை நிப்பாட்ட? வண்டியில பெட்ரோல் எதுவும் இல்லையா? டீ சாப்பிட்டு போலாயா? யோ, டீ எனக்கு பிடிக்காதியா? எனக்கு பிடிக்கும்ல. ஏ, உனக்கு சுகரா? கொழுப்பு. அதான் உனக்கு ரொம்ப இருக்குல்ல. ஏ, எனக்கு மட்டும் ஒரே ஒரு டீ போடப்பா. எனக்கு ஒரு வடை குடியா. என்ன மசாலா வடை கேட்டா மெதுவடை கொடுக்குற? அதுவும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு போல் இருக்கு. ஏய், கொஞ்சம் குடியா. யோ, ஒண்ணுதான் இருக்கு, பேசாமறியா? கொஞ்சம் குடியா. யோ, சும்மா இருக்கியா? ஒண்ணுதான் இருக்குங்கறேன். அல்பம் சரியா தெரிஞ்சுக்க. யோ ஜேபி, உன் பேக்டரி 7 கோடி ரூபாய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்ட. உன் மவ 5 கோடி ரூபாய் வித்துட்டாலே, இப்ப என்ன பண்ணுவ? வரட்டா, நீ எரியா வண்டிய. அப்படியா? எப்ப சந்தோஷம்? எங்க இருக்காவ? நீ எத்தாண்டி வேலை பாத்துருக்க. ஹலோ, யோ ஜேபி, சீல் வச்ச ஃபேக்டரிய கேடி போவ? 5 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டாயா? ஃபேக்டரி வாங்கி எவ்வளவு நேரம் ஆச்சு? 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரமா பியூரிஃபைட் பிளான் கட்டாம ஆணியா புடிங்கிட்டு இருந்த? வையா போன. சரி. சார், லிரிக்ஸ் ரைட்டரே கிடைக்கல சார். சோ சார், அப்ப நான் சொல்றது எழுதிக்கோ. ஆ, சொல்லுங்க சார். ஆவியம், மணி ஆவியம், அப்புறம் லாகரு, இப்ப லாகரின் குக்கு, சபாஸ் வெண்ணடு, அடுத்து சென்சார்ல கட்டுவோம்ல. ஈச்சா இனியா காயா பழமா, இங்குட்டு பணந்தாரன் தாயா சேட்டு, இங்குட்டு பணந்தாரன் தாயா சேட்டு, இங்குட்டு பணந்தாரன் தாயா சேட்டு. நை நை, சேட்டு தரமாட்டோம், லேட்டு லேட்டு. ஆசைப்பட்டே ஆசைப்பட்டே செயின் ஒன்னே வாங்கினோமே, சேட்டி கிட்ட சேட்டி கிட்ட அடமானம் தான் வச்சோமே. அதுக்கு அவனோ அதுக்கு அவனோ வேட்டி ஒன்னு வச்சானே.
கை அரபடினை உள்ளக்காரன் தலையில தீயபத்தவை கடலில் ஒரு ஒரு பொருளுக்கு பொருளுக்கு கதலிக்குது தாளம் போகுது போட்டுல நரியில ஒரு நரிக்கில நரிக்கில நரி முதுகுல அரபடி நரமையில் எங்களோட வாழ்க்கையில எப்பவுமே கூத்து ஏன்னு கேட்டா நாங்கள் தான் கூத்து சரக்குன்னு அடிச்சா சுருக்குன்னு முழுக்குன்னு கேக்குது நாக்கு டைட்டு நாக்கு ராத்திரி படுக்கதான் ரெண்டு மணி ஆகையா அலாரம் வச்சா கூட பத்து மணி தானையா சினிமாவை பார்க்கணும்னா சீக்கிரமா எந்திப்போம் காலேஜ் போகணும்னா கவுந்தடிச்சு படுப்போம் சண்டைக்குத்தான் நாங்க போவோம் சரக்கு அடிச்சு சமாதானம் ஆவோம் பைக்ல ட்ரிபிள்ஸ் போவோமே போலீஸ மாமான்னு சொல்லுவோமே உள்ள வச்சு வெளுத்தா வைக்கோம் மானம் இல்லாம சிரிப்போமே கலையில பேப்பர் படிச்சது இல்ல கேலண்டர் பேப்பரை கிழிச்சது இல்ல வெளியில போகையில குளிச்சது இல்ல சட்ட பட்டனை போட்டது இல்ல காலேஜுக்கு போனா ஹெச்ஓடி தொல்ல அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல எக்ஸாம் பேப்பர் இல்ல வாங்குவோமே குட்டு எப்படின்னு பார்த்தா எல்லாம் விட்டு மம்மி டாடிக்கு எக்ஸ்பென்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிடா டிஸ்டன்ஸ் வேலை வெட்டி இல்ல எங்களுக்கு Facebook ஸ்டேட்டஸ் உங்களுக்கு சோ சாரி நோ டிபி தீபாவளிக்கு எடுத்த ஜீன்ஸ் துவைக்க சொல்லு ரியடா உனக்கு இருக்கா சென்ஸ் சென்ஸ் அன்னைக்கு யாரோட